தலைவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு? இவரை புறந்தள்ளுங்கள், இவரை ஓட ஓட விரட்டுங்கள்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்கு தான் இன்றைக்கி ராயபுரத்தில் வந்து அவர் ஓட ஓட விரட்டி மயிலாப்பூரில் உட்கார வச்சுருக்காங்க. இன்றைய தினம் இருக்கிறார் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவங்களாம் அவங்க தலைவர்கள் அவர்கள் கூட இன்றைய தினம் இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யவில்லை. அவர் ஏற்கனவே வந்து தினந்தோறும் இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து பார்த்து ஏதாவது பேட்டி கொடுத்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு மைக் மேனியா வந்து விட்டது. அதை இனியாவது அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல அவர் தன் வாயால் தான் கெடுத்துக்கொண்டு வெறும் 35,000 வாக்குகளை மாத்திரமே பெற்று 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு மாபெரும் தோல்வியை தழுவினார். ஆனால் இப்படி இருந்தும் கூட அவர் இன்னும் மாறவில்லை, திருந்தவில்லை. அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு வந்து மீடியாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு ஒரு மீடியா அலர்ஜி இருக்குது, அவர் மீடியா மேனியா அவருக்கு ஒன்று இருக்குது. 30 நாள் அவர் பார்க்கலன்னா அவர் வீட்டில் தூக்கம் வராது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுன்னு நான் நினைக்கிறேன். மைக்கு வியாதி உள்ள இந்த ஜெயக்குமார் ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து எங்களுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் தாராளமாக கூறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு காகிதமில்லத்து அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த செய்தி என்னவென்றால், முதல்வருடைய உத்தரவுகளை அதிகாரிகள் மதிப்பதில்லை, மக்களும் கேட்பதில்லை என்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அவதூறு செய்தி என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த 1 மாத காலத்தில் தமிழக முதல்வர் இந்தியாவிலே எங்கும் இல்லாத வகையில் பிபி கிட் போட்டு கோயம்புத்தூர் மருத்துவமனையை சுற்றி பார்த்துள்ளார். மே கரெக்டாக 7ஆம் தேதி அவர் பதவியேற்றார். அரசாங்க உத்தரவின்படி, அரசாங்கத்தினுடைய அறிக்கையின்படி மே 3ஆம் தேதி 6,000 பேருக்கு சென்னை மாநகரத்தில் மாத்திரம் கொரோனா இருந்தது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ பற்றி அவர் எந்த விதமான குறையும் சொல்லாமல் உடனடியாக களத்தில் இறங்கி அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டு, சுகாதாரத்துறை அமைச்சர்களை களத்தில் இறக்கிவிட்டு, ஒவ்வொரு மாவட்ட மந்திரிகளையும் களத்தில் இறக்கிவிட்டு இன்றைய தினம் சென்னையில் 1,600 பேர் என்ற நிலைமைக்கு இன்றைய தினம் மாறியிருக்கிறது என்றால் முதல்வர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். முதல்வர் சொல்லுகின்ற உத்தரவை அதிகாரிகள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான். குறிப்பாக சுகாதாரத்துறை செயலாளர், அவருடைய ஆட்சியில் இருந்தவர்தான் சுகாதார செயலாளர் இப்பொழுதும் இருக்கின்றார். அதே போல் நம்முடைய ஆட்சி, திமுக ஆட்சி வந்தவுடன் ஆக்சிஜன் பற்றாக்குறை எவ்வளவு இருந்தது என்பது பத்திரிகையாளர்களான உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய தினம் 3,444 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை இந்த 1 மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சி தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் பற்றாக்குறையே இல்லைன்ற ஒரு நிலைமையை இன்றைய தினம் உருவாக்கியிருக்கிறார். நேற்று ஒரே நாளில் 1 மாதத்துக்கு வர வேண்டிய 450 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை நேற்று ஒரே நாள் சென்னையில் வந்து வரக்கூடிய அளவில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிகாரிகள் சேர்ந்து சிறப்பாக அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து ரெம்டெசிவிர் பிரச்சனையே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஆஸ்பத்திரிலையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதை எதுவும் உணராமல், அதே போல் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, மக்களும் மதிப்பதில்லை, மக்கள் உங்களை மதிக்காத. எங்கள் தலைவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு? இவரை புறந்தள்ளுங்கள், இவரை ஓட ஓட விரட்டுங்கள்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்கு தான் இன்றைக்கி ராயபுரத்தில் வந்து அவர் ஓட ஓட விரட்டி மயிலாப்பூரில் உட்கார வச்சுருக்காங்க. இவர் தினந்தோறும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பேசணுன்ற ஒரு இதில், அதே இதில் இவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்து அந்த பேசின ஒரு இதில் இன்றைக்கும் திரும்ப அதே மாதிரி ஒரு அவதூறு. ஒரு அரசாங்கம் என்றால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 6 மாதம் அரசியல் நாகரிகம் கருதி இந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது, சிறப்பாக செயல்படுகிறதா, விமர்சனம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்றது ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாதவராக இன்றைய தினம் இருக்கிறார். இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவங்களாம் அவங்க தலைவர்கள் அவர்கள் கூட இன்றைய தினம் இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யவில்லை. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லேயே மிக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் என்று அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இது. நாங்கள் எல்லா வெற்றி கொண்டாட்டத்தையும் விட்டுவிட்டு இன்றைய தினம் வந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி, கோரிக்கையின்படி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தொகுதியில் இந்த கொரோனாவை குறைப்பதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதிகாரிகளுடன் இணைந்து முழு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1600 பேருக்கு தான் சென்னையில் கொரோனா. அதே மாதிரி குறிப்பாக நான் ஸ்டான்லியை டெய்லி வாட்ச் பண்ணுறதுனால சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஸ்டான்லியில் வந்து நாங்கள் நம்முடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து 2000 பெட்டுகளை ஸ்டான்லியில் உருவாக்க சொல்லியிருந்தார், உருவாக்கப்பட்டது அமைச்சர் ஜெயக்குமார் சேகர் பாபு அவர்களுடன் இணைந்து. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1000 பெட்டு வந்து இன்றைக்கி காலியாக இருக்குது. இன்றைய தினம் வந்து சென்னையில் வந்து முற்றிலும் அறவே வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் 1600 பேர் என்ற அளவில் தான் இன்றைக்கி கொரோனா இருக்குது. அதனால் முதல்வர் சொல்லதை அதிகாரிகள் முழுவதுமாக கேட்டு திறம்பட செயலாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு 24 மணி நேரமும் எங்கள் முதல்வர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரியான பேட்டிகளை அவர் ஏற்கனவே வந்து தினந்தோறும் இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து ஏதாவது பேட்டி கொடுத்து அவருக்கு வந்து அந்த ஒரு மைக் மேனியா வந்துவிட்டது. அதை இனியாவது அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல அவர் தன் வாயால் தான் கெடுத்துக்கொண்டு வெறும் 35,000 வாக்குகளை மாத்திரமே பெற்று 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு மாபெரும் தோல்வியை தழுவினார். ஆனால் இப்படி இருந்தும் கூட அவர் இன்னும் மாறவில்லை, திருந்தவில்லை. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறான பேட்டிகளை தவிர்த்துவிட்டு அரசியல் நாகரிகம் கருதி தமிழக முதல்வர் செய்கின்ற நல்ல சேவைகளை பாராட்ட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதையெல்லாம் எங்கள் தலைமை முடிவு செய்யும். அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு வந்து மீடியாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு ஒரு மீடியா அலர்ஜி இருக்குது. அவர் மீடியா மேனியா அவருக்கு ஒன்று இருக்குது. 30 நாள் அவர் பார்க்கலன்னா அவருக்கு வீட்டில் தூக்கம் வராது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இஸ்லாமிய பெருமக்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் இவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுலேருந்து முழுமையாக வந்து அதிமுகவையும் அந்த இயக்கத்தையும் அந்த தலைவர்களையும் வெறுக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இனி இது. அவர்கள் வந்து அந்த 2 தலைவர்களும் இப்போ வந்து அமைதியாகிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இப்போ இவர் எதோ பேசணும்னு இன்றைக்கி பேசியிருக்கிறார். ராயபுரம் பகுதியில் குறிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்திரா நகர், ஜீவரத்ன நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பகுதியிலையும் 10 ஆண்டுகளாக அல்லாத குப்பைகளை இன்றைய தினம் அள்ளி இருக்கிறோம். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை வந்து சுத்தமாக சீர் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் மீன் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மீன் மார்க்கெட்டுக்கு கம்ப்ளீட் மீன் மார்க்கெட் வந்து சுத்தமாக க்ளீன் செய்யப்பட்டு அவர் கேட்டார், நான் அது உள்ளே போவேனான்னு சொல்லி கேட்டார். அந்த மீன் மார்க்கெட் சுத்தமாக க்ளீன் செய்யப்பட்டு அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுநீர் பாதைகள் சரி செய்யப்பட்டு தரைகள் எல்லாம் சிமெண்ட் பூசப்பட்டு அந்த அவங்க வியாபாரிகளுக்கு வந்து ஃபேன் வசதி செய்து தரப்பட்டு இன்றைய தினம் அந்த இடத்த திறக்கிறதுக்கு இருக்கும். 10 வருடங்களாக இருந்த குடிசை மாட்டு வாரியத்துக்குள்ளே இருந்த குப்பைகள் கழிவுநீர் இன்றைய தினம் அகற்றப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நாங்கள் அந்த இடத்துல நிகழ்த்தி இருக்கிறோம். ராயபுரம் பகுதி ஃபுல்லாக இருக்கக்கூடிய 540 பின் இருக்குது. அதாவது குப்பை தொட்டிகள். அந்த குப்பை தொட்டிகள்லாம் ரோட்டு ஓரங்களில் ரோட்டு ஓரங்கள் இல்லாமல் நடுவில் இருந்தது. அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி மாற்றி அந்த பெரும்பாலும் 70-75% 30 நாட்களில் அந்த குப்பைகள் அந்த இருந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை சீர் செய்து அந்த பின்னு குப்பைகளை கொட்டக்கூடிய அந்த பின்னெல்லாம் வந்து சுவர் ரோடுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் வைக்கக்கூடிய அளவில் வச்சுருக்கிறோம். மாநகராட்சி கமிஷனரை அணுகி எங்களுக்கு வந்து ராயபுரத்துக்கு புதிய பின்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக விரைவில் வந்து அவரிடமிருந்து அது பெறப்படும். அது மாத்திரம் அல்ல, இன்றைய தினம் RSRத்துக்கு வந்து தொடர்ந்து 7 முறை நான் அந்த RSRத்துக்கு உள்ளே போய் மக்களுடைய குறை கேட்டு ஆஸ்பத்திரி கண்காணிப்பாளருடைய குறை கேட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் கேட்டு எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கடந்த 7ஆம் தேதி முதல் இன்று வரை தினந்தோறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே வந்து எப்படி குறையுது, எப்படி ஏறுது, என்னென்ன காரணங்களால் ஏறுது. இப்போ கூட கரும்பூஞ்சைன்ற ஒரு நோய் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் உருவாக்குறதுக்காக விரைவில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் இணைந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இணைந்து இன்றைய தினம் வந்து அந்த கரும்பூஞ்சைக்கான ஒரு தனி பிளாக் உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.